Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, 7ஆம் வகுப்பு தேர்ச்சி, 8ஆம் வகுப்பு தேர்ச்சி, 10ஆம் வகுப்பு தேர்ச்சிக்கான அருமையான சூப்பரான பதவிகளுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். கவர்மெண்ட் பர்மனன்ட் ஜாப் தான். இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்க ஆல் கம்யூனிட்டிக்கும் எந்த ஒரு கட்டணமும் வந்து கிடையாது. ஆண்கள் பெண்கள் இருபாலருமே விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா 30 நவம்பர் 2021. கிளார்க் உட்பட பல்வேறு விதமான பதவிகளுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. குரூப் சி போஸ்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க, குரூப் பி போஸ்ட்டும் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதற்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ வாங்க நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். பதவிகளின் பெயர், கல்வி தகுதி, வயது வரம்பு, சம்பளம், காலிடங்கள் எண்ணிக்கை, யார் யார் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிப்பது, செலெக்ஷன் ப்ரொசீஜர், விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்கு போன்ற அனைத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வாங்க. அதற்கு முன்னாடி நண்பர்களே, டெய்லியும் வரக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்க. ஸோ நீங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணாதான் நான் எப்போதெல்லாம் புது வீடியோ அப்லோட் செய்கிறனோ அப்போதெல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதை பார்த்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற பிறகு பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்க. டெய்லி வரக்கூடிய தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு சண்டுகம் ஜாப்ஸ் அனைத்துமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வெப்சைட்டில் தான் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த வெப்சைட்டுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த வீடியோக்கு கீழே அதுக்கான லிங்க் வந்து மென்ஷன் பண்ணுறேன். போய் விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா 4 விதமான பதவிகளுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அசிஸ்டன்ட் லைப்ரரியன், லோவர் டிவிஷன் கிளார்க், பைண்டர் மெண்டர், இறுதியாக பார்த்தீங்கன்னா ஜூனியர் அட்டண்டன்ட், இளநிலை உதவியாளர். 4 விதமான பதவிகளுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியாக விண்ணப்பப்படி வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த பதவிக்குரிய விண்ணப்ப படிவத்தை டவுன்லோட் செஞ்சுக்கிடுங்க. டவுன்லோட் செய்த பிறகு பூர்த்தி செஞ்சுருங்க. பூர்த்தி செஞ்சிட்ட பிறகு பூர்த்தி செய்த விண்ணப்பத்துடன் தேவையான ஆவணங்களுடைய நகல் அனைத்திலும் அட்டஸ்டு செஞ்சு பூர்த்தி செய்த விண்ணப்பத்துடன் இணைத்து அவர்கள் கொடுத்திருக்கிற முகவரிக்கு அனுப்பி வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜூனியர் அட்டண்டன்ட், ஸோ இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்கன்னா இதற்கான விண்ணப்ப படிவத்தை டவுன்லோட் செஞ்சுக்கிறேங்க. டவுன்லோட் செய்த பிறகு பூர்த்தி செஞ்சுருங்க. மறக்காமல் உங்களுடைய சைனை போட்டுடுங்க. பூர்த்தி செய்த விண்ணப்பத்துடன் பார்த்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து என்க்ளோஸ் பண்ணி அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் இன் சப்போர்ட்டிங் ஆஃப் டேட் ஆஃப் பர்த், அட்டஸ்டு ஃபோட்டோ காப்பி, சர்டிஃபிகேட் இன் சப்போர்ட் ஆஃப் கேஸ்ட், பிடபிள்யூடி, எக்ஸர்விஸ்மேன் எக்ஸெட்ரா இஃப் அப்ளிகபிள், அட்டஸ்டு ஃபோட்டோ காப்பி, மார்க் ஷீட், கிளாஸ் 8 பாஸ் சர்டிஃபிகேட், அட்டஸ்டு ஃபோட்டோ காப்பி, ஆதார் ஆப்ஷனல் தான் சொல்லியிருக்காங்க ரைட்டுங்களா, அட்டஸ்டு ஃபோட்டோ காப்பி, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், அட்டஸ்டு ஃபோட்டோ காப்பி. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அப்ளிகேஷன் ஃபார்மேட்டுங்க கீழே பார்த்தீங்கன்னா என்னென்ன என்க்ளோஸ் பண்ணி அனுப்புறது கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு போஸ்டிங் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லோவர் டிவிஷன் கிளார்க், ஸோ இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்கன்னா என்னென்ன என்க்ளோஸ் பண்ணி அனுப்புறது கொடுத்துருக்குறாங்க, இது கொடுத்துருக்காங்க பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு போஸ்டிங் வைஸாக எத்தனை போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க, அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, சேலரி, வயது வரம்பு அனைத்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு எங்கிருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா தி ஏசியாட்டிக் சொசைட்டி, இது எந்த அமைச்சகத்தின் கீழ் வரும்னு பார்த்தீங்கன்னா கலாச்சார
அமைச்சகத்தின் கீழ் வரும் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அசிஸ்டன்ட் லைப்ரரியன் குரூப் பி போஸ்ட். இது நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 2 வந்து கொடுத்துருக்காங்க, யூஆருக்கு 1, ஓபிசிக்கு 1 வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்கேல் ஆஃப் பே பார்த்தீங்கன்னா பே லெவல் 7 ஆஸ் பர் பே மேட்ரிக்ஸ் ஆஃப் 7th பே கமிஷன். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 32 வயது வந்து கொடுத்துருக்குறாங்க. மோட் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் பார்த்தீங்கன்னா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட். ஸோ இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கணும்னா என்ன படிச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரியில் எந்த டிசிப்ளின் வேணாலும் முடிச்சிருக்கலாம், அண்டு பேச்சுலர் டிகிரியில் பார்த்தீங்கன்னா லைப்ரரி சயின்ஸ் வந்து முடிச்சிருக்கணும், அப்படின்னா இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் டாக்குமெண்டேஷன் ஆர் அண்ட் ஈக்குவலன் ப்ரொஃபஷனல் டிகிரி. அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா லோவர் டிவிஷன் கிளார்க்கு குரூப் சி போஸ்ட். இது நம்பர் ஆஃப் ஏகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 9 வந்து கொடுத்துருக்காங்க, 7 யூஆர் கேட்டகரி வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா யூஆருக்கு பார்த்தீங்கன்னா 7 போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க, எஸ்சிக்கு 1 போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க, ஓபிசிக்கு 1 போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்கேல் ஆஃப் பே பார்த்தீங்கன்னா பே லெவல் 2 ஆஸ் பர் பே மேட்ரிக்ஸ் ஆஃப் 7th பே கமிஷன். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 27 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மோட் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் பார்த்தீங்கன்னா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட். குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்ஸ் ஆஃப் ஸ்கூல் ஃபைனல் ஆர் ஈக்வலன் எக்ஸாமினேஷன் வித் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சாரி, நாலேஜ் ஆஃப் டைப்பிங், நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன் டிசிப்ளின் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா பைண்டர் மெண்டர் குரூப் சி போஸ்ட். இது நம்பர் ஆஃப் வேகன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 வந்து கொடுத்துருக்காங்க, யூஆர் கேட்டகரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்கேல் ஆஃப் பே பார்த்தீங்கன்னா பே லெவல் 2 ஆஸ் பர் பே மேட்ரிக்ஸ் ஆஃப் 7th பே கமிஷன். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 27 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மோட் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் பார்த்தீங்கன்னா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட். ஸோ இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கணும் என்ன படிச்சிருக்கணும் பார்த்தீங்கன்னா 7ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். கேட்டிங்களா, 7ஆம் வகுப்பை தேர்ச்சி பெற்றிருக்கணும். வித் அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இறுதியாக என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஜூனியர் அட்டண்டன்ட் குரூப் சி போஸ்ட்டு. நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 5 வந்து கொடுத்துருக்காங்க, யூஆருக்கு 4 போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க, எஸ்சிக்கு 1 போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்கேல் ஆஃப் பே பார்த்தீங்கன்னா பே லெவல் 1 ஆஸ் பர் பே மேட்ரிக்ஸ் ஆஃப் 7th பே கமிஷன். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 32 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மோட் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் பார்த்தீங்கன்னா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட். குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும், வித் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இதற்கான விண்ணப்ப படிவம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அவர்கள் கொடுத்துருக்க வெப்சைட்ல வந்து கொடுத்துருக்குறாங்க, கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதை கொடுத்துருக்காங்க பாருங்க, விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி இந்த கொடுத்துருக்காங்க. இந்த முகவரி தான் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கணும். ஸ்பீடு அப்படின்னா கொரியர் மூலமாக விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா என்வலப்பில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃப். இப்போ நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்க அந்த பதவி நேம் வந்து இங்கே மென்ஷன் பண்ணணும். அகைன்ஸ் வேகன்சி நோட்டீஸ் நம்பர் TASK/2021/01 டேட்டட் 8/10/2021. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா என்வலப் வந்து மென்ஷன் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 30 நவம்பர் 2021. ஸோ விண்ணப்பிக்க ஆல் கம்யூனிட்டிக்கும் எந்த ஒரு கடனும் வந்து கிடையாது, தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கிறேங்க. அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷனும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் நாம் அடுத்தொரு வேலைவாய்ப்புகள் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் இல்லைனா இந்த நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற அந்த வீடியோ கீழே அதற்கான லிங்க் வந்து மென்ஷன் பண்ணுறேன், டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துங்க. தேங்க்ஸ் வாட்சிங் திஸ் வீடியோ. ஆல் த பெஸ்ட்.